ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலே சுலபமான முறையில் எப்படி பீஸா செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். பீஸா செய்கிறதுக்கு ஓவன்லாம் தேவையே இல்லை, வீட்டில் இருக்க குக்கர் வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் மலர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பில் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல பீஸா செய்கிறதுக்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வதங்கினதும் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பீஸா சாஸ் கடையில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைச்சதும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயில் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீஸா செய்கிறதுக்கு பேஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம், கூடவே தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற போல் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதும் 1/2 அவர் ஊற வச்சுருங்க. பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இதை மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பீஸாவில் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஷ்ரூம் ரெடி பண்ணிக்கலாம். மஷ்ரூமை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கலந்து வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூம்லே தண்ணி விடும், அந்த தண்ணியெல்லாம் இழுக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் மஷ்ரூம் பதில் பன்னீர் வச்சும் செய்யலாம், இல்லை சிக்கன் வச்சும் செய்யலாம். இது கூட 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. பீஸா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவை இந்த மாதிரி 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை தட்டி எடுத்துக்கலாம். எந்த தட்டில் பீஸா செய்ய போகிறீங்களோ அந்த தட்டில் நெய்யோ இல்லை பட்டரோ தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தடியாக தட்டிட்டு எந்த தட்டில் செய்ய போகிறீங்களோ அந்த தட்டில் வச்சு அந்த தட்டு சைஸுக்கு நல்லா பரப்பி விட்டுருங்க. மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவு வச்சு கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஃபோக் ஸ்பூனால் லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். பீஸா சாஸ் எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாஸ் தாங்க பீஸாக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுத்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு
சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி துருவி விட்டுக்கோங்க. சீஸ் நிறையவே சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து கொடமிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருங்க. கொடமிளகாய் மூணு கலர் கிடைச்சா கூட நீங்கள் வைக்கலாம், எனக்கு க்ரீன் கலர் மட்டும்தான் கிடைச்சது. இந்த பீஸா சாப்பிடும்போது வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், காளான், சீஸோடு சேர்ந்து மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டுங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த காளானையும் இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருங்க. இப்போ மறுபடியும் மேலே சீஸ் நல்லா துருவிக்கலாம். குக்கரில் உப்பு சேர்த்து 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பீஸா ரெடியானதும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பீஸாவை குக்கரில் வச்சு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சிட்டாலும் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் சிம்முக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு 15-17 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அவ்வளோதாங்க, பீஸா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த பீஸா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.